நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவரையும் மறுபடியும் ஒரு நாள் ஒரு புதிய நிகழ்ச்சியில் நட்சத்திர வானம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் கூட நட்சத்திர வானம் நிகழ்ச்சியில் ஒரு பிரபலத்தை பற்றி பேசப் போகிறோம். அந்த பிரபலம் உங்களுக்கு பிடித்த, நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரபலமாக இருக்க போகிறார். ரவி சுப்பிரமணியம் என்பவர் ஒரு தமிழக எழுத்தாளர். நிச்சயமாக இலக்கிய பற்று உள்ளவர்கள், தமிழின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இவரை பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள். ரவி சுப்பிரமணியம் என்பவர் ஒரு தமிழக எழுத்தாளரும் கவிஞரும் ஆவணப்பட இயக்குனரும் ஆவார். 40 ஆண்டுகால கவிதைகளை எழுதி வருகிறார். சிறந்த படைப்பாளுமைகளை ஆவணப்படங்களில் பதிவு செய்பவராக, இசைக்கலைஞராக அறியப்படுகிறார். சங்க பாடல்கள் முதற்கொண்டு இன்றைய புது கவிதைகள் வரை மெட்டமைத்து பாடி மேடையேற்றியும் வருகிறார். அது மட்டுமல்லாது, கும்பகோணத்தை சேர்ந்த இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் முதுமை கலை பொருளியல் பயின்றவர். கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், ஆவணப்படங்கள் என்ற நிலையில் இவரது பங்களிப்புகள் அதிகமாக உள்ளன. சிறுகதைகளும் எழுதி வருகிறார். பாவலர் இலக்கிய விருது, சாரல் இலக்கிய விருது, அகல் இலக்கிய விருது, சென்னை இலக்கிய திருவிழா விருது போன்ற விருதுகள் வழங்கும் குழுவிலும் உறுப்பினராக உள்ளார். பல தமிழ் கவிஞர்களின் கவிதைகளுக்கு இசையமைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நவீன கவிதைகளுக்கு இசை வடிவமும் தந்துள்ளார். சாகித்ய அகாடமி ஆலோசனை குழுவில் உறுப்பினராக 2003 ஆம் ஆண்டு தொடக்கம் 2007 ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தவர். இயக்குனரும் படத்தொகுப்பாளருமான பி. லெனின் அவர்களிடம் 5 ஆண்டு காலமாக உதவி இயக்குனராக கடமையாற்றியவர். விஜய் மற்றும் ஜெயா தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி இயக்குனராகவும் முதுநிலை உதவி செய்தி ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளவர். ஆம்பல் கலை இலக்கிய அறக்கட்டளையின் நிர்வாக அறம் காவலராக கலை இலக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். 65வது தேசிய திரைப்பட விழாவின் விருது குழுவின் உறுப்பினராக பணியாற்றியவர். தற்போது தமிழ் பல்கலைக்கழகத்தில் வருகை தரு இலக்கிய ஆளுமையாக உள்ளவர். இப்படி இவரை பற்றி பல விடயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்கவர். முக்கியமாக பல பேருக்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்டவரை பற்றி தெரியாத, நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பல விடயங்கள் இன்றைய நாளில் பேசப் போகிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆளுமைகளை பற்றி பேசுவது உண்மையில் எங்களுக்கும் சிறப்பு என்று சொல்லலாம். இவருடைய படைப்புகளை பார்க்கிற போது, இவருடைய நூல்கள் ஒப்பனை முகங்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பு 1990ஆம் ஆண்டு வெளிவந்தது. காத்திருப்பு என்ற ஒரு கவிதை தொகுப்பு அன்னம் பதிப்பகத்தினால் 1995ஆம் ஆண்டு வெளிவந்தது. வண்ணதாசன் கடிதங்கள், கல்யாண்ஜியின் கடிதங்கள் தொகுப்பு நஞ்சப்பன் வெளியீடு, கோவை 1997. காலாதீத இடைவெளியில் என்ற ஒரு தொகுப்பு 2000ஆம் ஆண்டு வெளிவந்தது. சீம்பாலில் அருந்திய நஞ்சு என்ற ஒரு கவிதை தொகுப்பு 2006ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஆளுமைகள் தருணங்கள் என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு 2014 நாகர்கோவிலில் வெளிவந்தது. விதானத்து சித்திரம் என்ற ஒரு கவிதை தொகுப்பு 2017ஆம் ஆண்டு வெளிவந்தது. நினைவின் ஆளியில் அலையும் கயல்கள் என்ற ஒரு தொகுப்பு. இவருடைய ஆவண படங்கள் பற்றி நாங்கள் பேசுகிற போது, தொலைக்காட்சி நிறுவனங்களுக்காக 100க்கும் மேற்பட்ட ஆவண படங்களை இயக்கியிருக்கிறார். இந்திரா பார்த்தசாரதி, மா அரங்கநாதன், ஜெயகாந்தன், தீனா ராமச்சந்திரன், திருலோக சீதாராம் போன்றோர் குறித்த ஆவண படங்கள் குறிப்பிடத்தக்கையாக இருக்கிறது. இந்திரா பார்த்த சாரதி எனும் நவீன நாடக கலைஞர், மா அரங்கநாதனும் கொஞ்சம் கவிதைகளும் என்ற தொகுப்பு, எல்லைகளை விஸ்தரித்த எழுத்து கலைஞர், சைவத்தமிழ் வளர்க்கும் சிற்கிழார் அடிப்பொடி திரு நா ராமச்சந்திரன், திருலோகம் என்றொரு கவியாவி, பாலச்சந்தரை பற்றிய ஆவணப்படத்தை ஜூலை 9ஆம் நாளான அவரது 90வது பிறந்த நாளில் தயாரித்து வெளியிட கவிதாலயா நிறுவனம் இவரை தெரிவு செய்தது. தற்போது இந்த ஆவணப்பட உருவாக்க முயற்சியில் சிறப்பாக வழிகாட்டியவர்.
இவருடைய சிறுகதைகளை பார்க்கிற போது அதுவும் தாத்தா சொன்னதுதான் என்ற ஒரு சிறுகதை, உப்பிலியும் உருத்திர கண்ணனாரும் என்ற ஒரு இதழ், மெட்டமைத்த கவிதைகளை பார்க்கிற போது தமிழச்சியின் உனக்கும் எனக்கும் என்ற ஒரு கவிதை, தேவேந்திர பூபதியின் சிறு கல் தெய்வத்தால் என்ற ஒரு கவிதை, கல்யாண்ஜியின் கதிராடும் சோளத்தில் என்ற ஒரு கவிதை, இவர் மெட்டமைத்த சங்க இலக்கிய பாடல்களை பார்க்கிற போது குறுந்தொகையில் உள்ள பிரிவு துயரை கூறுகின்ற மூன்று பாடல்களுக்கு மெட்டமைத்திருக்கிறார். திவாகர் சுப்பிரமணியம் பின்னணி இசை அமைக்க அனுக்கிரகா ஸ்ரீதர் பாடியிருக்கிறார். காதல் உளையர் ஆக பெரியது, அருளும் அன்பும் நீங்கி முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல் என்ற பாடல்களுக்காக. அது மட்டுமல்லாது இவர் பல விருதுகளை பெற்ற ஒரு மாபெரும் கலைஞனும் கூட. அவர் பெற்ற விருதுகளை நாங்கள் பார்க்கிற போது சிறந்த நூலுக்காக, சிறந்த ஒரு கவிதை நூலுக்காக விருது கிடைத்தது தமிழ்நாடு அரசு 1991 இலக்கிய விருது கிடைத்தது திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தினால் 1996 ஆவணப்படத்திற்கான விருது கிடைத்தது 2004 சிற்ப இலக்கிய விருது கிடைத்தது 2015 இயற்றமிழ் என்ற விருது 2017 கிடைத்தது. மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2018 கிடைத்தது. தஞ்சை பிரகாஷ் கவிதை விருது 2019 கிடைத்தது. ஆனந்தாஸ் எம் பி ராதாகிருஷ்ணன் கலை இலக்கிய விருது 2019 கிடைத்தது. வருகை தரு இலக்கிய ஆளுமை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரால் 2020 கிடைத்தது. இன்னும் இவரை பற்றி பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆளுமை என்று சொல்லலாம். இலக்கியத்திற்காக தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழுக்கு தன்னை வளர்த்து கொண்ட ஒருவர் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. மற்றும் இவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த விடயங்களை எல்லாம் இன்றைய நாள் முழுக்க உங்களுக்காக நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கப் போகிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த, நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, இதுவரை ரவி சுப்பிரமணியன் அவர்களை பற்றி தெரியாவிட்டால் இதற்கு பிறகு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. மறைத்தை மறைத்தது மாமதையாரை அன்பின் நறுமணம், இப்படி இவருடைய கவிதை தொகுப்புகளும் பல இருக்கிறது. அந்த கவிதை தொகுப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த கவிதை தொகுப்புகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக அமைய பெற்றிருக்கிறது, மற்ற கவிதைகளிலிருந்து, மற்றவர்களினுடைய கவிதைகளிலிருந்து எப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இவரினுடைய ஆவண படங்களும் உண்மையில் அதிகமாக பேசப்பட்டவை. அந்த ஆவண படங்களுக்கும் பெயர் போன ஒருவராக இவர் இருக்கிறார். அந்த ஆவண படங்களினுடைய தனித்தன்மை சிறப்பு பற்றியெல்லாம் நாங்கள் பேசப்போகிறோம். அது மட்டுமல்லாது இவருடைய நினைவு கடலில் சேகரித்த கவி முத்துகள் நூல் பற்றியெல்லாம் நாங்கள் பேசப்போகிறோம். நிச்சயமாக அது எல்லாமே உங்களுக்கு பிடித்த ஒரு விடயமாக, நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், தொடர்ந்தும் எங்களோடு நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து ரவி சுப்பிரமணியன் பற்றி தொடர்ந்தும் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசலாம். படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும்
அழகில் கலந்தாடு. இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட. இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திரவானம். நட்சத்திரவானம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்களுக்காக நாங்கள் ஒரு முக்கியமான பிரபலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரபலம் அவருடைய வாழ்க்கையில் சாதி விடயங்கள், அதே மாதிரி அவரை பற்றி நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமாக இப்படி பல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரவி சுப்பிரமணியனை பற்றி பல விடயங்கள், தெரியாத விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒரு நேர் ரவி சுப்பிரமணியம் அவர்களினுடைய ஒரு நேர்காணல் பார்க்க கிடைத்தது. அந்த நேர்காணலிலே அவர் பல விடயங்கள்
பகிர்ந்திருந்தார். அந்த விடயங்களை அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்த நேர்காணலிலே அப்படி அவர் என்ன விடயங்களை பகிர்ந்திருந்தார் என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நாம் விரும்புகிற ஒரு கலையை ஆழமாக உள்வாங்கி சிலிர்க்கிற குதூகலிக்கிற மனதும் ரசனையும் இருந்தால் போதும். அப்படியோ ஏகாந்தத்தை அது கொடுத்துவிடும். கவிஞர், எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், இசைக்கலைஞர் என பன்முக ஆளுமை திறன் கொண்ட ரவி சுப்பிரமணியன் 5 கவிதை தொகுப்புகள், 1 கட்டுரை நூல், 2 தொகுப்பு நூல்கள் என இவரது 9 நூல்களை இதுவரை வெளியிட்டிருக்கிறார். இந்திரா, பார்த்தசாரதி, டி என் ராமச்சந்திரன், திருலோக சீதாராம் போன்ற தமிழின் முக்கிய இலக்கிய ஆளுமைகளை பற்றிய ஆவணங்களை இவர் இயக்கியுள்ளமை சிறப்பான ஒரு விடயம். ஆவணப்படங்கள், கவிதை, இசை போன்ற தனது பன்முக செயல்பாடுகளையொட்டி ரவி சுப்பிரமணியன் ஒரு விசேட நேர்காணலை அந்த நேர்காணலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கவிஞனாக வேண்டும் என பாலகுமாரனிடம் சொன்ன உங்களுக்கு திரைப்படங்களிடம் திரைமொழியில் ஆர்வம் எவ்வாறு ஏற்பட்டது என்று. அதற்கு அவர் சொன்ன பதில், நல்ல கேள்வி. இப்படியான ஒரு கேள்வியை நானே நேர்காணல்களில் அதுவும் முதல் கேள்வியாக இதுவரை எதிர்கொண்டதே இல்லை. நான் 1963 பிறந்தேன். அப்படி என்றால் நான் 70களின் குழந்தை. அந்த காலத்தில் பிரதானமான பொழுதுபோக்கு திரைப்படம்தான். கொஞ்சம் மேடை பேச்சு, நாடகங்கள், அதெல்லாம் கூட குறைவுதான். கிட்டத்தட்ட என் நண்பர்கள் குழுவில் 50 விழுக்காட்டு பேருக்கு திரைப்படத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பங்கு பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை. அது நிறையவே இருந்தது. எங்கள் பேச்சில் பெரும்பாலும் சினிமாதான் இருக்கும். அந்த ஊடகத்தின் தாக்கம், அந்த தாக்கம் பெரிதும் எங்களை ஆட்கொண்டிருந்தது. எனக்கும் அது இருந்தது. ஒரு படம் பார்ப்பது அல்லது பார்க்கிறது எனக்கு உண்மையில் ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே இருக்கும். அது ஒரு நிகழ்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி வீட்டில் அனுமதியே கிடைக்காத படம் பார்ப்பதற்கு 3 அல்லது 4 மாதத்திற்கு ஒரு தடவை அப்பாவிடம் கெஞ்சி கூத்தாட வேண்டும் படம் பார்ப்பதற்கு. நீங்கள் வாங்குகிற மார்க்குக்கு இதெல்லாம் வேற தேவையா என்பார். எது எப்போது சொல்லி அடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம அதற்கெல்லாம் அசரும் ஆளா என்ன? 10வது 30 மார்க்கை தாண்டியதில்லை என்பதுதான் சரித்திரமே. போகலாம் என்று அனுமதி கிடைத்து விட்டால் அந்த நாளே வேறு மாதிரி குதூகலமாக இருக்கும். எப்போது 5 மணி ஆகும் என்று பரபரவென்று தவிப்போம். அப்பாவும் அம்மாவும் நிறைய பார்ப்பார்கள். எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. கிடைத்தாலும் பெரும்பாலும் எங்களுக்கு விதித்தது தேவரின் தெய்வம், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், திருமால் பெருமை, இந்த மாதிரி படங்கள் தான். ஆனால் எங்களுக்கு MGR, சிவாஜி படங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசை. அம்மா சினிமா பார்த்துவிட்டு வந்து எங்கள் ஆத்தாவுக்கு, அதாவது அவர்கள் அம்மாவுக்கு, அப்படியே விலாவாரியாக கதையை சொல்கிற போது கேட்டுக்கொள்வது. அதை கேட்கும் போதே படம் மனதில் ஓடும். அப்படி சொல்வார்கள், என்ன இதில் 4-5 இடைவேளை வரும். அதனால் பதற்றம் அதிகமாகிக் கொண்டே போகும். Thank you.
இப்படியாக அவரினுடைய அந்த நேர்காணல் தொடர்ந்தது. இன்னும் பல விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஐயோ அம்மா, அவரு ஹீரோ சாப்பாட்டுல கை வைக்கிறாருமா, அந்த காளியாயில போற கம்நாட்டு எப்படித்தான் அங்க வந்தாரோ, அப்படி கரெக்டா, அப்படி கேள்வி எல்லாம் கேட்போம். இவரு விடுவாரா என்ன, எந்திரிச்சு கொடுத்தாரு ஒண்ணு, அப்பையும் அடங்கினாரா அவர், இவரை அடிச்சு கிளை சாட்சி புட்டானே அம்மா. அதுக்கு ஆத்தா உடனே பதில், ஐயோ கடவுளே என்னம்மா இது, அப்புறம் என்ன ஆச்சு, அந்த ரீதியில் போகும் கதை. நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், அப்படியே கண்ணை விரித்து ஆயனை கேட்டுக்கொண்டே இருப்போம். எல்லா கேள்வியும் மாத்தா தான் கேட்பார். அந்த மாதிரி சண்டை காட்சிகளை விவரித்த ஒரு பெண் குரலை அதற்கு பிறகு நான் இதுவரை. இப்படியாக அவரினுடைய பதில்கள் தொடர ஆரம்பித்தது. நான் முதலில் மேடையில் என் கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூல் ராமானுஜ மஹாலில் பாடிய பாட்டு, பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாரதியார் பாட்டு. நான் பள்ளியில் முதலில் நடித்த நாடகம் ராஜா ராணி என்கிற திரைப்படத்தில் வரும் சாக்ரட்டிஸ் என்கிற ஊரங்க நாடகம். அதுவும் அதே பள்ளியின் தாசராதி கலையரங்கத்தில் நடந்தது. கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதியது. அதில் சாக்ரட்டிஸாக நான் 78 நடித்தேன். யோவில் திரைப்பட பாடல் கேட்பது தான் எங்களுக்கு அப்போது ஒரே பொழுதுபோக்கு. அதிலும் சிலோன் ரேடியோ தான் எங்களுக்கு செல்லம். தவிர பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில், அங்கே திருமணம், காதுகுத்து, சடங்கு, கோவில் விசேஷம் என்றால் LP ரெக்கார்டில் ஒலி சித்திரங்களை போட்டு விடுவார்கள். மணிக்கணக்காக திருவிளையாடல், மனோகரா, பராசக்தி போன்ற பல திரைப்படங்களின் ரெக்கார்டை போடுவார்கள். சினிமா பாட்டை எக்கச்சக்கமாக போட்டுக்கொண்டே இருப்பார்கள். விரும்பியோ விரும்பாமலோ அது நம் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் அந்த வயதில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார். கல்லூரிக்கு வந்த பிறகு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தேன் என்று சொல்லியிருந்தார். சிங்கப்பூர் குமார் ஆர்கெஸ்ட்ரா என்று அப்போது தஞ்சை மாவட்டத்தில் பிரபலமாக இருந்த இசைக்குழுவில் பாட்டுக்கான இடைவெளியில் ராஜேந்திரர், பாரதிராஜா, பாக்கியராஜ், MGR, நம்பியார் போன்ற நடிகர்களின் குரல்கள் இசை கருவுகளை வாயால் இசைத்து காட்டுவது, பல பாடகர்களின் குரலில் 4-4 வரியாக பாடி காட்டுவது என போனது பல வருடங்கள். இது எல்லாம் சேர்த்துதான் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும், அதில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஆசையும் எனக்கு வந்தது என்று கூறியிருந்தார். என் முதல் கவிதை தொகுப்பு வந்த பிறகு கவிஞர் அறிமுகதியின் தொடர்பு கிடைத்தது. அவர் உதவியால் பாரதி ராஜாவின்
நாடோடி தென்றல் படத்தில் நடிக்க வாய்ப்பும் வந்தது. மேக்கப் டெஸ்ட், ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாமே எனக்கு எடுத்தார்கள். எல்லாம் முடிந்து ஓகே சொல்லி படப்பிடிப்பிற்கு குற்றாலத்துக்கு வர சொல்லி தந்தி கொடுத்திருந்தார்கள். வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் நான் டைபாயிடு என்று சொல்லி போகாமல் இருந்தேன். இவ்வாறு அவருடைய நேர்காணல் தொடர்ந்தது. அடுத்து என்னென்ன விடயங்கள் எல்லாம் அவர் பேசியிருந்தார் என்பதை ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம். எங்கே அந்த வெண்ணிலா
எனக்கு போதுமம்மா. ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திர பானம். தன்னுடைய கல்லூரி காலத்தை பற்றி பகிர்ந்திருந்தார் ரவி சுப்பிரமணியன். அவற்றை தொடர்ந்து நாங்கள் பேசப் போகிறோம். கல்லூரிக்கு வந்த பிறகு ஒரு குரல் கலைஞராக மாறினேன் என்று சொல்லியிருந்தார். அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வந்த பிறகு அறிவுமதியின் தொடர்பு கிடைத்ததாக சொல்லியிருந்தார். அதற்கு முன்னால் கல்லூரி நாடகங்களில் நடித்து பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். பெரும்பாலும் நானே எழுதி நடித்து இயக்கியிருக்கிறேன். ஒரு முறை காரைக்குடியில் தமிழ்நாடுவில் நடந்த கல்லூரிகளுக்கு இடையேயான நாடக போட்டியில் முதல் பரிசும் வாங்கியிருந்தேன். திருநங்கையாக அதில் நடித்திருந்தேன். அப்போது திருநங்கை என்ற பெயரெல்லாம் கிடையாது. அந்த வேடத்தில் சிறப்பாக நடித்ததற்கு மாநில அளவில் எனக்கு முதல் பரிசு அதை நடிகர் ராஜேஷ் கையால் வாங்கினேன். அதே நாடகத்துக்கு நடிகர் வினு சக்கரவர்த்தி கையாலும் பரிசு வாங்கினேன். சின்ன வயதிலேயே நாடகம் சினிமா ஆர்வம் வந்துவிட்டது என்றாலும் பாரதி ராஜா பட வாய்ப்பு கிடைத்த போது வீட்டில் மனைவியும் சித்தப்பாவும் கடுமையாக மறுத்தார்கள். வியாபாரம் இருக்கிறது, லாட்ஜ் இருக்கிறது, வயல் இருக்கிறது, நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நானும் அப்படியே விட்டுவிட்டேன். அதற்கு பிறகு ராபர்ட் ராஜசேகரன் ஒரு படத்தை எடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய நண்பர் என் சீனியர், எங்கள் கல்லூரி நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர். அவர் ராஜசேகரிடம் உதவியாளராக இருந்தார். அவர் மூலமாக அந்த படத்தில் நடிக்க சென்னை வந்த போது அந்த அலுவலகம் போகும் வழியில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. இடது காலில் கார் ஏறி இறங்கிவிட்டது. இனிமேல் கால் வராது, எடுக்க வேண்டும் அல்லது நடக்க முடியாது என்கிற மாதிரியான எப்படியோ ஒரு வருடத்தில் எல்லாம் சரியாகி இப்போது நன்றாக நடக்க முடிகிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் எடிட்டர் இயக்குனர் லெனினிடம் உதவியாளராக 3 ஆண்டுகள் இருந்தேன் என கூறியிருந்தார். அவருடைய நாக்கூர் குற்றவாளி போன்ற குறும்படங்களை அவரை சந்திப்பதற்கு முன்பே நான் பார்த்திருந்தேன். அவருடன் இருந்தது ஒரு கொடுப்பினை. அவர் ஒரு லெஜண்ட். அவரும் நானும் ஒன்றாக அவர் வீட்டில் தமிழிசை படித்தோம். அவரை சமைத்துக் கொண்டு பரிமாறுவதற்கு சாப்பாடெல்லாம் வைப்பார். அதெல்லாம் ஒரு தனிக்கதை. இந்த பின்னணியில் தான் ஒரு படத்தை இயக்கும் ஆர்வம் பிற்பாடு வந்தது. ஆனால் அதற்கு வாய்ப்புகளுக்கு பிறகு 4 முறை வாய்ப்பு கிடைத்தது. எனக்காக சுபா இரட்டையர்கள் முதலில் திரைக்கதை எழுதி கொடுத்தார்கள். ஜெயமோகன் 2 முறை திரைக்கதை எழுதி கொடுத்தார். அதுக்கு அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் 1 முறை எழுதி கொடுத்தார். கலாபிரியாவும் வண்ணதாசனும் சேர்ந்து வண்ண நிலவனின் எஸ்தர் கதைக்கு வசனம் எழுதி கொடுத்தார்கள். இப்படி 6 பேருமாக 4 படத்திற்கு எழுதி கொடுத்தார்கள். இதில் என்ன பெரிய விஷயம் என்றால் இவர்கள் யாருமே என்னிடம் பணமே வாங்கவில்லை. எல்லா படமும் ஆரம்பித்து நின்று போனது. கடைசியாக இந்த டூலைட் திரைப்படத்தில் அதன் இயக்குனர் செழியன் மூலமாக ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிகனாக அறிமுகமாகி இருந்தேன் என்று கூறியிருந்தார். இதற்கு முன்னால் சன் டிவியில் வந்த பெண் என்கிற சீரியலுக்கு ஒரு டைட்டில் பாட்டு எழுதினேன். கிரண் என்கிற இசையமைப்பாளரின் இசையில் சுஜித்ரா என்கிற பாடகி பாடி 2006 வடபழனி குமரன் காலனி ஸ்டுடியோவில் மலையோர காட்டுக்குள்ள ஆடு மேய்க்கும் பொண்ணுங்க என்ற தொடக்க வரிகளோடு என் கண் முன்னால் பதிவானது. ஆனால் என்ன மாயமோ தெரியவில்லை. அது வெளிவரும் போது என் பேர் தானாக வைரமுத்து என்று மாறியிருந்தது. இப்பவும் அதற்கான ஆதாரங்கள் என் கையில் இருக்கின்றன. அந்த விஷயத்தை பெரியதாக்காமல் இயக்குனரின் நட்பு அப்போது என்னை கட்டி போட்டது. அது மட்டுமல்லாது தாமரை என்ற ஒரு குறும்படத்தை இயக்கி முடித்திருக்கிறேன். தாமரை நாச்சு என்ற தலைப்பில் என் ஸ்ரீராம் எழுதிய கதையின் இன்ஸ்பிரேஷனில் நான் எழுதிய கதை அது. சுமார் 40 நிமிடம் ஓடக்கூடிய திரைப்படம். கதை வசனம் இயக்கும் திரைக்கதை எல்லாம் செய்திருக்கிறேன்.
என்று அவர் கூறியிருந்தார். உங்களை முதன் முதலில் வியப்பில் ஆழ்த்திய ஆவணப்படத்தை பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு காந்தியை பற்றிய ஆவணப்படத்தை தான் சொல்வேன் என்று சொல்லியிருந்தார். 7வதோ 8வதோ படிக்கும் போது வார் ரீல் போல் பள்ளியில் போட்டார்கள். காந்தி குடுகுடுவென துரிதி நடையில் போய்கொண்டிருப்பார். அவர் பேசுவது, அவருடைய குரல் எல்லாம் அசல் காந்தியின் காட்சிகள். தேசதந்தை போன்று என் பாடத்தில் நிறைய படித்திருக்கிறோம். அந்த மனிதரை திரையில் பார்ப்பது அவ்வளவு பிரமிப்பாக சந்தோஷமாக இருந்தது. சட்டை இல்லாமல் தலைமுறை போட்டுக்கொண்டு குச்சியை ஊற்றிக்கொண்டு கிடுகிடுவென போவது வருவது அவர் சிரிப்பு பேச்சு எல்லாம் ஒருவித ஆச்சரியமாக இருந்தது. அது ஆவணப்படால் என்னவென்று தெரியாத வயது. அது ஒரு தொடக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். பள்ளியில் எஸ்கிமோக்கள், எவரெஸ்ட் மிருகங்கள், செடிகொடிகள், மரங்கள் பற்றிய பாடங்களில். ஆனால் அதுக்கெல்லாம் பிறகு கூட தொடர்ச்சியாக ஆவணப்படம் பார்க்கும் பழக்கம் எனக்கு இருக்கவில்லை, வாய்ப்பும் இல்லை. அப்போது பெரிய ஆர்வம் இருந்தது என்றும் சொல்ல முடியாது. நாமும் ஒரு ஆவணப்படம் இயக்கி பார்க்கலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. 90களின் பிற்பகுதியில் தான் என்று பதிலும் சொல்லியிருந்தார். இப்படி பல விடயங்களை அந்த நேர்காணலில் அவர் பகிர்ந்திருந்தார். அவற்றை நான் சொல்லுவதை விட அவர் குரலில் நீங்களே கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாருங்கள் கேட்கலாம். இலக்கிய அமைப்புகள், பெரிய நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு விருதுகள், அதுக்கெல்லாம் விட பாலகுமாரன் விருது முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு எழுத்துக்கலைஞனுடைய பெயரால் ஒரு எழுத்தாளனுக்கு வழங்கப்படுகிற ஒரு விருது. அவர்கள் சம்பாதித்த பணத்தால் அல்லது அவர்கள் வாரிசில் சம்பாதித்த பணத்தால் எல்லா நன்கொடையும் பெறாமல் தரப்படுகிற ஒரு விருது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். மா அரங்கநாதன் வாழ்நாள் சாதனை இலக்கிய விருது, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, அதெல்லாம் எழுத்தாளர்களால் தரப்படும், எழுத்தாளர்களுக்கு தரப்படுகிற, அவர்கள் பெயரால் தரப்படுகிற விருது. அந்த விருது சிறப்பு பெற்ற அந்த விருது கலாப்பிரியா அவர்களுக்கு தன் கவித்துவத்தால் சாதித்த ஒரு சிறந்த கலைஞனுக்கு வழங்கப்படுவது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. முதல் வருஷம் நரன் வாங்கியிருக்கிறாரு, அவரும் ஒரு கவிஞர். 2வது வருஷம் கலாப்பிரியா, ஒரு கவிஞனா எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலகுமாரனும் ஒரு கவிஞர் தான். அவருடைய கவிதைகள் எனக்கு மறக்க முடியாது. அந்த பருவத்தில் அந்த சூழலில் அந்த அனுபவத்தை எனக்கு வழங்கிய ஒரு கவிதை. அதை கூட பாண்டியன் வந்து போன்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அப்புறம் பேசும்போது சொல்லார், நான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டேன்னு சொல்ல போறாரு. உனக்கு என்ன கோவில் குளம் சாமி பூதம், ஆயிரம் ஆயிரம் இனிமையாய் பொழுதும் போகும், வலப்பக்கம் கடல் மணலை இடப்பக்கம் இறைத்திரைத்து நகர் கண்கள் நோகுதடி அடியே நாளையும் மறக்காமல் வா. பாலகுமாரன் மறைந்த பிறகு கமலாக்காவும் சாந்தாக்காவும் கௌரியும் சூர்யாவும் திருமதி சூர்யாவும் அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம். பெரும்பாலும் ஒரு கலைஞனுக்கு வலி மிகுந்த இடம் வீடு தான். பெரும்பாலும் தெய்வங்களுக்கு இருக்கலாம், ஏன்னா முதல்ல அங்கதான் அங்கே உரிமை இருக்காது. ஆனா பாலகுமாரன் அந்த வலி இல்லாமல் வாழ்ந்தார். அந்த அந்த பார்வை அவருடைய மறைவுக்கு பிறகும் தொடர்கிறது. அது ஒரு அதிர்ஷ்டம். அவர் கூடிய கூடிய பணம் சேர்த்து வச்சு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் மில்லியன் கணக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. ரொம்ப ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை தான் இந்த எழுத்தின் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் சம்பாதிச்சார். அந்த கொடுக்க செய்யறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆகப்பெரிய மனசு. அந்த சேமிப்புக்குள்ள அந்த ஒரு அறக்கட்டளை உருவாக்கி, இந்த விருதை உருவாக்கி, அப்புறம் சூர்யா பேசும்போது என்னென்னலாம் அந்த அறக்கட்டளை செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப அவ்வளவு டீட்டெயிலாக தெரியாது. அவ்வளவு விஷயங்களை அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பணம் இல்லை, அதுக்கான மனம், அதுதான் முக்கியமானது. அந்த மனம் செய்கிற அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் அவ்வளவு பேரையும் அவர்கள் நல்லுள்ள இறை நல்ல வைக்கணும். இன்னும் நானும் அந்த இறைவனை வேண்டிக்கணும். எல்லாரும் சொன்னாங்க, எந்த வயசுல பாலகுமாரனை நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி அதனால நானும் சொல்லியிருந்தேன். என்னோட 18வது வயசுலேருந்து அவருடைய படைப்புகள் வழியா எனக்கு பழக்கம். ஆனால் நான் அவரை முதல்ல சந்திச்சது 86ல நான் கல்லூரி முடிச்ச பிறகு.
நண்பர் ஓட்டுநர் கனகன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முன்னாள் அமைச்சர் கோசிமணியோட வீட்டுல டிரைவரா இருந்தார். அந்த கோசிமணியோட பொண்ணு வந்து தமிழ்ச்செல்வின்னு அவங்க இப்ப இல்ல உயிரோட, அவங்க வந்து தமிழையுமே லிட்ரேச்சர் படிச்சாங்க. அவங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொண்டு கொடுப்பார் அவர். அதுல ஒரு முறை வந்து பாலகுமாரனுடைய புஸ்தகத்தை அவங்க தொடர்ந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே படிச்சுட்டு ரொம்ப பரவசப்பட்டு என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு அது வரைக்கும் பாலகுமாரனுடைய கதையெல்லாம் நான் படிச்சதில்லை. அப்போ கொடுத்தோன்னே நான் வந்து அதையும் வாங்கி வச்சுட்டேன். ஒரு வாரம் படிக்கல, அப்புறமா திடீர்னு ஒரு நாள் படித்தேன். ஒரு ஆறு நாள் இருக்கும் படித்தேன். அவ்வளோதான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் நான் வந்து. சிறசர சிறசரன்னு அவர் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல அவர் என்னெல்லாம் அது வரைக்கும் எழுதியிருக்கிறவரை கடற்கரை கடற்கரைன்னு படிச்சாங்க. எந்த சினிமா நடிகரையோ செலிபிரிட்டியோ நேராக போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டது இல்லை. அது வரைக்கும் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டேன்னா அவருக்கு லெட்டர் எழுதுறேன் பதில் இல்லை, ஃபோன் பண்ணுறதுக்கு பயம், அதாவது சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியான ஒரு பத்திரிகை பாக்கியராஜ் நடத்திக்கிட்டு அந்த பத்திரிகையில இன்று அதிர்ச்சின்னு ஒரு பகுதி வந்துச்சு. அதுல வந்து நான் ஒரு லெட்டர் போடுறேன். உங்க உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது முக்கியமா விரும்புனீங்க நடக்க முடியாத ஒரு விஷயம்னா அதை நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு அதுல ஒரு பகுதி. அந்த பகுதியில நான் பாலகுமாரனை என் வாழ்க்கையில சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பாலகுமாரன் எனக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். அவருடைய எழுத்து அப்படி ஆக்கக்கூடிய எழுத்து. பாலகுமாரனுடைய நேரடியான அறிமுகங்கிறது என்னுடைய 23வது வயதுல, அதாவது நான் கல்லூரி முடிச்சிருக்கேன் அப்போதான். அடுத்த ஆண்டு அவரதே கல்லூரிக்கு பேசுறதுக்கு வராரு, கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி. நான் அவரை பார்க்கறதுக்காக ஒரு ஏதோ உட்காந்துருக்கேன். முதல்ல பேசி முடிச்சாரு, மாணவர்கள் கேள்வி கேட்குறாங்க. மாணவர்கள் கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஆசையா அவங்கள அப்படியே மேலே ஏந்துற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வாத்தியார்கள் கொனஷ்டையா கேள்வி கேட்குறாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கே உள்ள கொனஷ்டது அது. என்ன பிரச்சனைனா அவங்க அந்த பழைய இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த மாடர்ன் லிட்ரேச்சர் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவங்க என்னென்னமோ கேட்குறாங்க, அவரும் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கோபம் வந்துருச்சு அவருக்கு. உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு வாதியார் வந்துருச்சு, ஏன் சோரம் போனவங்களை பற்றி எழுதுவீங்களோ அப்படின்னு கேட்டார். இப்பயும் இருக்கிறாரு அந்த வாதியார், இங்கே சென்னைக்கு வந்துட்டாரு, 83 வயசு ஆகுது. அவர் கேட்டார் அந்த கேள்வி. ஆமாம், அவளும் பொண்ணு தானே, ஏன் அப்படி போனா, எதுக்காக, யார் அவரை அப்படி பாதிச்சது, பாதிக்கப்பட்டவர் பக்கத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எழுதுறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டைத்துல டக்குனுக்கும் வந்து நான் வந்து அரிவர்த்தமா கேட்டா பதில் சொல்லலாம், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, குட் பை அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறங்கிட்டேன். நான் பின்னாடியே ஓடுறேன். அது வரைக்கும் எனக்கு அறிமுகம் இல்லை. அவருக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, வர்றதுக்கு ஒரு கார் அரேஞ்ச். அந்த கார் போயிடுச்சு. கவர்மெண்ட் காலேஜ்ல கார்லாம் அச்சு அடைச்சு பார்த்துக்க வசதி இல்லை. இன்னொரு கார் வந்திருக்கு, அது ரோட்டரி கிளப்ல இருந்து வந்திருக்கு. அந்த டிரைவர் வடநாட்டுக்காரன், அவனுக்கு தெரியல எங்க போகணும்னு தெரியல. எங்க அவன் எங்க அவன் அப்படின்னு கேக்குறாரு. அவனை கூட்டிட்டு வந்தாரு. அவன் இவ்வளவு சீக்கிரம் மீட்டிங் முடியாதுன்னு நினைச்சுன்னு அவன் எங்க போயிட்டான். நான் வந்து சொன்னேன், சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. என்ன தெரியும் உனக்கு, நீ எங்க தங்கிக்கன்னு தெரியும் சார். என்ன ஏ யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு. ஆமா, யாரு அப்படின்னு கேட்டார். உங்க வாசன் சார். அப்படியா, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா. அவங்க கரெக்டாக சொன்னேன். முன்னாடி யாரு அப்படின்ட்டு டக்குன்னு காரில் ஏறிட்டேன். காரில் ஏறி அவரோட போகிற அந்த ஏஆர்ஆர் லாட்ஜுக்கு போகிற ஸ்பேஸுக்குள்ளே நான் அவருக்கும் எனக்குமான அந்த உரையாடல் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார். ரூம்குள்ளே போயிட்டு 1.5 மணி நேரம் பேசுகிறோம். 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும், காஃபி வருது. குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட யாரை கூப்பிட்றதுக்கு இன்னொரு கார் வருது. நீ வான்னு கூப்பிட்டாரு. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்தா வா அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் பழக்கம் எனக்கு, அப்படி ஆரம்பிச்சுது. அப்போது அதுக்கப்புறம் நிறைய பேசியிருக்கோம், நிறைய சண்டைகள் வம்புகள் விமர்சனங்கள் இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு முறை என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒரு முதல்ல எழுதி கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, உடனே வாழ்த்து நல்லா வா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க என்னடா அது அப்படின்னு கேட்டார். கவிதை எதுக்குது அப்படின்னா. இல்லை நான் உங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். ஏய் போட, உருக்குற வேலையை பாரு போட அப்படின்னு சொன்னேன். என்ன வேலை மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா, அவ்வளோ பெரிய லாட்ஜ் இருக்குது, பைப் கடை இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்கு, வீட்டுக்கு மூத்த பையன், 2 தங்கச்சி இருக்கான், தம்பி இருக்கான், போய் பாப்பியா இங்க வரையா என்ன போட அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு
இதான் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். வேணாண்டா, சொல்றது கேளுடா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு, அதாவது இப்ப அவர் சொன்னார்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் எவ்வளவு கரிசனத்தோட அன்போட அவரு வேண்டாம் அப்படின்ற, இல்ல நான் போடா அடிபடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சரி போறேன், ஆனா சாயந்தரம் வருவேன், சாயந்தரம் அன்னைக்கு பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. திரும்ப சாயந்தரம் சாயந்தரம் வந்து திரும்பவும் அது புஸ்தகம் கொடுக்குறாங்க, நீங்க தான் முன்னுரை எழுதணும், டேய் திரும்ப திரும்ப இது பண்ணாத வேண்டாம் அப்படின்னு. சாவணும்டா, எந்த சாவணும்டா, இலக்கியம் ரொம்ப கஷ்டம்டா, வாழ்க்கை திரும்பண்டா, வேணாண்டா, பிளீஸ் அப்படின்னு சொன்னார். நான் சாவறேன், இதுலயே தான் சாவேன் அப்படின்னு அப்படியே சட்டுன்னு உட்காந்துட்டார். உண்டேடா, ஊரியா இருக்கேடா இல்ல, ஆமா உண்டா அப்படின்னு, போ அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன போட, நாளைக்கு எழுதி அனுப்புறேன் போ அப்படின்னு, அதே மாதிரி எழுதி அனுப்பிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அது வந்துருச்சு எனக்கு. அதுல ஒரு வரி எழுதியிருந்தார், நிறைய பாராட்டியெல்லாம் எழுதியிருந்தார். நண்பர் நண்பர்னு சொல்றாரு, என்ன 17 வயசு சின்னவன், நண்பர் நண்பர்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுல ஒரு வரி, குழந்தை காவிரி மணலாய் வறண்டு மல்லாந்து கிடக்கிறது, ரவி சுப்பிரமணியன் போன்ற கலைஞர்கள் தன் கலையால் கவிதையால் அந்த மண்ணை ஈரப்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த வரி அப்படியே கலங்கிட்டேன், என்னடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே போன் பண்ணேன். நல்லா எழுதிருக்கீங்க, அது என்ன அப்படி ஒரு வரியை சொல்லிட்டீங்களே அப்படின்னா, என்னடா புரிஞ்சது உனக்கால அப்படின்னு கேட்டேன். நீ என்ன நினைச்சு எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எழுதுனா நீ என்ன வாங்கியிருக்க அது சொல்லு அப்படின்னேன். இல்ல குப்பா ராஜகோபாலன், நா பிச்சைமூர்த்தி, எம் ஏ வெங்கட்ராம், கரிச்சாங்குஞ்சு, ஜானகிராமன், கும்பகோணம், தமிழ் தங்கவேல் பிள்ளை, பிடில் ராஜமாணிக்கம் பிள்ளை, பாலமணி அம்மாள், இப்படி பல கலைஞர்கள் வாழ்ந்த பூமி அந்த கடற்கரை, அந்த காவிரி மணல், அந்த மணல் வறண்டு கிடக்குது, ரவி சுப்பிரமணியன் மாதிரி இருக்கிறவன் அவனுடைய எழுத்தால் கலையால் ஈரப்படுத்தணும்னு சொல்லிட்டீங்களே, என்ன பாலா அப்படிதான், யுவர் என்டர்ட், யுவர் என்டர்ட் அப்படின்னா, நீ இலக்கியத்துக்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி அவர் சொன்னார். என்டர்ட் அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், என்னுடைய முதல் புத்தகத்துக்கு அவருடைய முன்னுரை வந்து அப்படி ஒரு முன்னுரையை வந்து அவர் கொடுத்தார். வந்து அந்த அப்போ அந்த புத்தகத்துக்கு நான் வந்து இல்லைதான் சாவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உறுதி இருக்கா, நீ சாதிச்சிருக்கடா அப்படின்னு சொன்னார், நீ சாதிச்சிருவ அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஆசீர்வாதம் தான் இங்கே நிற்கிறேன் நான். வந்து இன்னும் அந்த அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நான் உணர்ந்தேன்னா, என்னுடைய நண்பர் அமெரிக்காவில் ரஷீத் கான் ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, 6 லட்சம் ரூபா கிட்ட ஒரு மாதம் சம்பாதிக்கிறார். அவர் ஒரு முறை பாலகுமாரனை பார்க்கணும்னு 10-15 வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டார். அப்புறம் பாலகுமாரன்ட்டு பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை வர சொல்லி ஒரு தேதி கொடுத்தோம். பாலகுமாரனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, சாருக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டார். நான் வாழ்க்கை மலை ஏதாவது பழங்கள் ஸ்வீட்டு இல்லை, அவருக்கு எத்தனை பழம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டார். என்ன ரஷித், ஆமா நான் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இந்த தெளிவு எல்லாமே அவர் கொடுத்தது, நான் நான் ஏதாவது செய்யலமே அவருக்கு, நான் எப்படி சும்மா சும்மா இருங்க சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அதெல்லாம் விரும்ப மாட்டார் அப்படின்னு அப்புறம் சொன்னேன். அப்புறம் போய் பார்த்தோம், இந்த அளவில் இன்றைய தினம் நட்சத்திரமான நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு ஆப்ரமணிக அவர்களினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் நட்சத்திர வாரத்தை தந்திருந்தோம். மீண்டும் நாளை உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே, கலந்து மகிழவே, கண்
மறு ஜென்மம் இருந்துவிட்டால் மறுபடியும் பிறந்திருப்பே. உடலாக நீர்ந்தால் உயிராக நான் இருப்பேன். பாதம் பட்ட மண்ணை சுற்றி கோயில் கட்டி வாழ்ந்திருப்பேன். வானம் கொண்ட நீலம் போலே வாழும் வரை சேர்ந்திருப்பேன். கார்த்திகை போனால் மழை இல்லையே நாட்டு பழமொழி, கண்மணி போனால் சுகமில்லையே எனது புதுமொழி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. கண்ணீர் வந்தால் பாடும் பாட்டை